அத்துடன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மீட்டர் சமண சுற்று. இது வீட்ஸ்டோன் சமண சுற்றின் ஒரு பயன்பாடு ஆகும். இந்த கேள்வி ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் அமைந்தது தான் இந்த மீட்டர் சமண சுற்று. இந்த மீட்டர் சமண சுற்றினுடைய மின் சுற்று வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த மின் சுற்று வரைபடத்தில் முதல்ல என்ன பண்ணால், ஏபி என்ற ஒரு கம்பி எடுத்துக்கிறோம். இந்த ஏபி என்ற கம்பியினுடைய நீளம் மொத்தமாக எவ்வளோனா 1 மீட்டர். அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், மீட்டர் சமண சுற்று அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஏபி அப்படின்ற கம்பியில் ஏ என்ற முனை எடுத்து ஒரு மின்கலனோட நேர்மின் முனைக்கும் அந்த மின்கலனோட எதிர்மின் முனையை ஒரு சாவியுடனும் அந்த சாவியிலோட இன்னொரு முனை எடுத்து பி என்ற முனைக்கும் கொடுத்துட்றோம். இப்போ ஏவியோட மொத்தம் நிலம் ஏற்கனவே சொன்னபடி 100 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஏபி என்ற கம்பி எதனால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா, மாங்கனின் அல்லது கான்ஸ்டன்டன் என்ற உலோக கலவையினால் செய்யப்பட்டிருக்கும். மாங்கனின் அல்லது கான்ஸ்டன்டன். ஸோ இந்த மாங்கனின் அல்லது கான்ஸ்டன்டன் உலோக கலவையால் செய்யப்பட்ட கம்பியை ஒரு மரப்பலகையில் ஒரு தாமிர பட்டையின் மீது நம்ம என்ன பண்ணுறோம், பொருத்தி வைக்கிறோம். இந்த கம்பி எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாரு, இந்த மாதிரி ஒரு பட்டை இருக்கா. ஸோ இதெல்லாம் என்னது, தாமிரத்தால் செஞ்சுருப்பாங்க. ஸோ தாமிர பட்டையில் என்ன பண்ணியிருக்கோம், மரப்பலகையின் மீது இந்த தாமிர பட்டையில் இந்த கம்பியை நம்ம பொருத்தி வச்சுருப்போம். அடுத்தது, இந்த தாமிர பட்டைகளுக்கு இடையில் 2 இடைவெளி இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா G1 G2, Gap 1 Gap 2. அந்த G1 என்ற இடைவெளியில் P என்ற ஒரு மின்தடை அணைச்சிருக்கோம். G2 என்ற இடைவெளியில் Q என்ற ஒரு மின்தடை அணைச்சிருக்கோம். இந்த P என்ற மின்தடையோட மதிப்பு எனக்கு தெரியாது, அதனால் இதை தெரியாத மின்தடைன்னு வச்சுக்கிறோம். அதே இது க்யூ என்ற மின்தடையோட மதிப்பு எனக்கு தெரியும், இதை வந்து படித்தர மின்தடைன்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கிறது, இது தெரிந்த மின்தடை, இது தெரியாத மின்தடை. இந்த மின்தடையோட மதிப்பை நம்ம அதிகப்படுத்தி அல்லது குறைச்சி என்ன பண்ணலாம், இந்த தெரியாத மின்தடையோட மதிப்பை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கேப் G1 G2 இடையில் பார்த்தீங்கன்னா இ என்ற ஒரு இணைப்பு இருக்கும். அந்த இ என்ற இணைப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேல்வனோமீட்டர் உயர் மின்தடை, ஹை ரெசிஸ்டன்ஸ், ஹெச்ஆர்னா என்னது, ஹை ரெசிஸ்டன்ஸ் உயர் மின்தடை. அந்த உயர் மின்தடையிலேருந்து ஒரு ஜாக்கி தொடுகோல். ஸோ அந்த மூணையும் இணைச்சிருப்போம். இது மூணுமே தொடர் இணைப்பில் இருக்குது. இது கேல்வனோமீட்டர், ஹெச்ஆர், ஜாக்கி. கேல்வனோமீட்டர், உயர் மின்தடை, தொடு சாவி, இது மூணும் தொடர் இணைப்பில் ஈயோடு இணைச்சிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி என்ற கம்பிக்கு இணையாக ஒரு மீட்டர் அளவுகோல் பயன்படுத்தியிருக்கோம். இந்த மீட்டர் அளவுகோலில் 100 சென்டிமீட்டர் இருக்கும், அதாவது 1 மீட்டர் அளவுகோல். அப்போ 1 மீட்டர் அளவுக்கு உண்டான அந்த அளவுகள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். இப்போ இதனுடைய அமைப்பு பார்க்குறோம். ஏபி என்றது என்னது, மாங்கனின் கம்பி, அதோட நீளம் என்ன, 1 மீட்டர். G1 G2 என்பவை இடைவெளிகள். அடுத்து ஏசி, பிடி, கமா, இ, இதெல்லாம் என்னது, தாமிர பட்டைகள். அடுத்து ஹெச்ஆர், உயர் மின்தடை. பி, தெரியாத மின்தடை. க்யூ என்னது, தெரிந்த மின்தடை அல்லது படித்தர மின்தடைன்னு சொல்லலாம். அடுத்து ஜே என்பது என்னது, தொடு சாவி அல்லது அது என்ன சொல்லுவோம், தொடுகோல்னு சொல்லுவோம். இப்போ இதில் சமநிலைக்கான நிபந்தனை எப்படி பார்க்குறது, எந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இதில் என்ன பண்ணுறோன்னா, முதல்ல க்யூ என்ற மின்தடை இருக்கு இல்லையா, இந்த க்யூ என்ற மின்தடை வந்து நம்ம ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி 1, 2, 3, 4 அந்த மாதிரி வச்சுக்க முடியும். அப்போ க்யூ என்ற மின்தடையை 1 ஓம் வைங்க. 1 ஓம் வச்சுட்டு இந்த தொடுசாவி இருக்கு இல்லையா, இந்த தொடுசாவியை ஏலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்பியில் தொட்டுக்கிட்டே வரணும். தொட்டுகிட்டே வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில், ஒரு இடத்துக்காட்டுக்கு இந்த புள்ளியில் கொண்டு வரேன், அப்போ கேல்வனோமீட்டர் 0 காட்டுதுன்னு வச்சுக்கோம். கேல்வனோமீட்டரில் சுழி விளக்கம் இருக்குது. அப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடியது, சப்போஸ் இது 60 சென்டிமீட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோ, ஏலேருந்து ஜே வரைக்கும் உள்ளது என்னது, 60 சென்டிமீட்டர். அப்போ மீதி எவ்வளோவா இருக்க முடியும், 40. ஏன்னா மொத்த நீளம் எவ்வளவு, 100. இது வரைக்கும் ஏலேருந்து ஜே வரைக்கும் உள்ளது நான் 60 சொல்லிட்டேன்னா மீதி எவ்வளவு, 40 இருக்கும். இப்போ இது L1 நேராக 60 எழுதிக்கோ, L2 நேராக 40 எழுது. எப்போது Q1 ஒரு ஓம் வச்சுக்கணும், இந்த தொடுசாவியை நகர்த்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்க, எப்போ கேல்வனோமீட்டர் சுழி விளக்கம் காட்டுதோ அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏலேருந்து ஜே வரைக்கும் உள்ளது L1, ஜேலேருந்து பி வரைக்கும் உள்ளது L2 எடுத்துக்கோ. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், க்யூ என்ற மின்தடையை மதிப்பை வந்து 2 வோல்ட்டுன்னு வைங்க. 2 வோல்ட்னு வச்சுட்டு மறுபடியும் ஏலேருந்து இந்த தொடுசாவியை நகர்த்திட்டே வா. அப்போ வேறு ஏதோ ஒரு இடத்துல, சப்போஸ் இந்த இடத்துல காட்டுதுன்னு வச்சுக்கோ, சுழி விளக்கம் காட்டும் இந்த இடத்துல கொண்டு வரும், ஜேஏ இந்த இடத்துல கொண்டு வரும்போது எனக்கு கேல்வனோமீட்டர் சுழி விளக்கம் காட்டுது அப்படின்னா, அப்போ ஏலேருந்து இந்த இடம் வரைக்கும் உள்ளது என்னது, L1, மீதி இருக்கக்கூடியது L2. இந்த மாதிரி 5 ரீடிங் நம்ம குறிச்சிக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த க்யூவை இங்கே கொண்டு வந்து கனெக்ஷன் பண்ணணும், இந்த பியை இங்கே கொண்டு வந்து மாற்றிடணும். ஸோ க்யூவையும் பியையும் நான் இடம் மாற்றுறேன். இடம் மாற்றினதுக்கப்புறம் இந்த க்யூ என்ற மின்தடை இங்கே வந்துடும் இல்லையா, அப்போ இங்கே நான் என்ன பண்ணணும், தெரியாத மின்தடையோட மதிப்பை, சாரி, தெரிந்த மின்தடையோட மதிப்பை நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா க்யூ இங்கே வந்துடுதுன்னா இங்கே க்யூ இருக்கும், தெரிந்த மின்தடை. தெரிந்த மின்தடை என்ன பண்ணுறேன், மறுபடியும் 1, 2, 3, 4, 5 ஓம்னு மாற்றி வச்சு இந்த பி என்ற மின்தடையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தொடுசாவியை நகர்த்தற, தொடுசாவியை நகர்த்தி கேல்வனோமீட்டர் சுழி விளக்கம் காட்டும்போது L1 L2 மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது எவ்வளோ, இதெல்லாம் எப்போ அப்படின்னா இடமாற்றத்திற்கு பிறகு, ரெண்டையும் இடமாற்றினதுக்கப்புறம்.
ஸோ முதல்ல இதே சுற்றை பயன்படுத்தி நம்ம எல்1 எல்2 கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டையும் இடம் மாற்றிட்டு என்ன பண்ணணும், எல்1 எல்2 கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எல்1 எல்2 மதிப்புகள் உனக்கு தெரியும், அதை வந்து நம்ம சமநீட்டு நீளம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன பேர், சமநீட்டு நீளம். எப்படி செய்முறை பாருங்கள், படத்தில் காட்டியுள்ளவாறு இணைப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகு தொடுசாவியை கம்பியின் மீது நகர்த்தி கேல்வனோமீட்டர் சுடி விளக்கம் காட்டுமாறு செய்ய வேண்டும். சரியா? இப்போ இந்த காலவட சொல்லி காமிச்சதுன்னா என்ன பண்ணுறோம், இதில் ஏஜே என்பது என்னது ஆர் போன்றும் ஜேபி என்பது எஸ் போன்றும் செயல்படுகிறது. ஏஜேன்னா என்னது, அந்த தொலைவு. அந்த தொலைவு வீட்ஷோன் சமணச்சுற்றில் இருக்கக்கூடிய ஆர் மாதிரியும் ஜேபி என்ற தொலைவு வீட்ஷோன் சமணச்சுற்றில் இருக்கிற எஸ் மாதிரியும் செயல்படுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ். இது வீட்ஷோன் சமணச்சுற்றின் சமநிலைக்கான நிபந்தனை. இந்த பி பை கியூ அப்படியே வச்சுக்கோ, நான் ஆருக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஏஜே போட முடியாது, ஏன்னா ஆர் என்பது மின்தடை, ஏஜே என்பது தொலைவு. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஏஜே என்ற தொலைவை ஓரளவு நீளத்திற்கான மின்தடையால் பெருக்கணும். ஆருக்கு பதிலாக வெறும் ஏஜே போடாமல் என்ன பண்ணுற, ஆருக்கு பதிலாக ஸ்மால் ஆர் ஏஜே போட்டுக்கிறோம், அதே எஸ்ஸுக்கு பதிலாக ஸ்மால் ஆர் ஜேபின்னு போடுறோம். இப்போ இந்த ஆர் என்பது என்னது, மின்தடை பை ஓரலகு நீளம். அந்த மின்தடை பை ஓரலகு நீளத்தை ஏஜேயால் பெருக்கினா எனக்கு கேபிட்டல் ஆர் கிடைக்கும். மின்தடை பை ஓரலகு நீளத்தை ஜேபியால் பெருக்கணும்னா கேபிட்டல் எஸ் கிடச்சிருது. அப்போ இந்த இடத்துல பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் என்பது என்னது, மின்தடை பை ஓரலகு நீளம். ஸோ அந்த ஆர் ஆர் கேன்சல் ஆகிடும், மீது ஏஜே பை ஜேபின்னு வரும். ஸோ பி பை கியூ ஈக்குவல் டு ஏஜேக்கு பதிலாக என்ன நீளம் இருக்குது, எல்1. ஜேபிக்கு பதிலாக படத்தில் என்ன நிலம் இருக்குது, எல்2 இருக்குது. ஸோ பி பை கியூ ஈக்குவல் டு எல்1 பை எல்2. இதுலேருந்து பி வேணும் அப்படின்னா கியூவை வலது பக்கம் கொண்டு போயிடலாம், பி ஈக்குவல் டு எல்1 பை எல்2 இன்ட்டு கியூன்னு வரும். இதில் ஏற்படும் முனை மின்தடையின் காரணமாக, முனை மின்தடைனா என்னது அதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல தாமிரப்பட்டை இருக்குது, ஆனால் இந்த கம்பி என்னது, மாங்கனின் கம்பி. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த முனையில் தாமிரப்பட்டை இருக்குது, மாங்கனின் கம்பி இருக்குது, ரெண்டும் வேறு வேறு பொருள் தானே. இந்த வேறு வேறு பொருள்கள் வந்து ஒரே இடத்துல சேரும்போது எனக்கு அந்த மின்தடை வந்து மாறுபாடு ஏற்படும். அப்போ அதனால் இந்த முனைகளில் ஏற்படக்கூடிய மின்தடை மாறுபாட்டினால நான் கண்டுபிடிக்கக்கூடிய பி என்ற புள்ளி, பி என்ற மின்தடையில் வந்து ஏதாவது பிழை ஏற்படலாம். அந்த பிழையை சரி செய்கிறதுக்கு தான் என்ன பண்ணேன்னா இடமாற்றம் செஞ்சு நிறைய அளவுகள் எடுக்கிறோம். இதில் ஏற்படும் முனை மின்தடையின் காரணமாக ஏற்படும் பிழையினை பி மற்றும் கியூவை இடமாற்றம் செய்வதன் மூலம் சரி செய்யலாம். இடமாற்றம் செஞ்சு என்ன பண்ணணும், இதே மாதிரி எல்1 எல்2 கண்டுபிடிக்கணும். இப்போ நான் கண்டுபிடிச்சது தெரியாத மின்தடைக்கான சமன்பாடு, இந்த முக்கியமான சமன்பாடு பி ஈக்குவல் டு எல்1 பை எல்2 இன்ட்டு கியூ. அடுத்தது மின்தடை எண், மின்தடை எண் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஃபார்முலா பாரு. மின்தடை எண் ஈக்குவல் டு மின்தடை இன்ட்டு குறுக்குவெட்டு பரப்பு பை நீளம். இதுக்கு ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருப்போம், ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல்னு சொல்லியிருப்போம். ஆர்னா மின்தடை, ஏன்றது குறுக்குவெட்டு பரப்பு, நீளம்ன்றது எல். ஸோ மின்தடையை குறுக்குவெட்டு பரப்பால் பெருக்கணும், எதால் வகுக்கணும், நீளத்தால் வகுக்கணும். மின்தடை எண்ணோட குறியீடு என்ன, ரோ. மின்தடை இங்கே தெரிந்த மின்தடை, இப்போ தெரியாத மின்தடை கண்டுபிடிச்சிட்டோம், அது என்னது பி. ஸோ மின்தடைக்கு பதிலாக பி போட்டுக்கோ. குறுக்குவெட்டு பரப்பு, ஸோ இது ஒரு கம்பி அப்படின்னு எடுத்துட்டேன்னா இந்த கம்பியை வெட்டின குறுக்க வெட்டுற அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு வட்டப்பரப்பு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த குறுக்குவெட்டு பரப்பினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா பை ஏ ஸ்கொயர். ஏன் பை ஏ ஸ்கொயர் போடுறோன்னா வட்டமாக கிடைக்கும். ஒரு கம்பியை வெட்டிட்டேன்னா அந்த வெட்டக்கூடிய பரப்பு எப்படி இருக்குன்னா வட்டமாக இருக்கும். அந்த வட்டத்தினுடைய பரப்பு என்ன, பை ஏ ஸ்கொயர். ஏ என்பது அந்த வட்டத்தினுடைய ஆரம், சரியா. பை நீளம், நீளம் என்ன, எல்னு போட்டாச்சு. ஸோ இதானது மின்தடை எண்ணுக்கான சமன்பாடு, இது கொடுக்கப்பட்ட கம்பியினுடைய மின்தடைக்கான சமன்பாடு, இது மின்தடை எண்ணிற்கான சமன்பாடு.